சிலுன்னு குளிர்ந்த காற்று, அதுக்கேற்ற மாதிரி அசைகிற இந்த காடு தாங்க சோளக்காடு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சுற்றியும் மரங்கள், நடுவில் வந்து சோளக்காடு. சோளங்கள்லேயே பல வகை இருக்குங்க, மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம், சிவப்பு சோளம் அப்படின்னு எல்லாமே நம்ம வந்து தானியங்கள் வந்து யூஸ் பண்ணுறதாங்க. நம்ம வந்து தோசை செஞ்சு சாப்பிட்லாம், அதே மாதிரி மாவரைச்சி களிக்கிண்டி சாப்பிட்லாம், இந்த மாதிரி பல வகையும் சாப்பிட்லாம். இந்த சோளம் வந்து நம்ம எப்படி விதைச்சோம், அதுக்கப்புறம் எப்படி வந்து எப்படி வளர்ச்சி, அதோடைய பராமரிப்பு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிராக்டரோட ஓட்டும் போதே நம்ம வந்து சோளத்தை வீசிடணும். இதாங்க வெள்ளை சோளம் தாங்க நாங்கள் வீசியிருக்கிறோம். சோளங்களை பொறுத்த வரைக்கும் தானியங்கள் வந்து மனுஷங்களுக்காகவும், அதே மாதிரி சோளத்தட்டு வந்து கால்நடைகளுக்கு தீவனமாகவும் தாங்க வளர்த்தப்படுது. ஃபஸ்ட்டு வந்து சோளத்தை எப்படி நம்ம விதைக்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க. சோளம் வந்து மற்ற விதைகள் மாதிரி சும்மா ஊனி விட்டு போக முடியாது, ஏன்னா நமக்கு வந்து அடர்த்தியாக கிடைச்சாதாங்க இதில் ஒரு லாபம் கிடைக்கும். அதனால் நம்ம டிராக்டர் ஓலை ஓட்டும் போதே கூடவே நம்ம சோளத்தை நல்லா அடர்த்தியாக வீசி விட்டு வர்றது நல்லது. எந்தவித இடைஞ்சல் அதாவது கேப் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாகவே நம்ம வந்து சோளத்தை வீசுறது ரொம்ப நல்லது. அப்போ தாங்க இடைவெளி இல்லாமல் நல்லா அடர்த்தியாக நமக்கு சோளம் வரும், அதே மாதிரி நமக்கு அதுக்கேற்ற மாதிரி லாபம் வரும். பாருங்கள் சோளம் வீசியாச்சு, கொக்கு பாருங்கள் அந்த சோளத்தை சாப்பிடவும் ஒலை ஓட்டும்போது கிடைக்கிற புழுக்கள் எல்லாம் சாப்பிடவும் வந்திருக்குது. அதே மாதிரி சோளத்தை ஓட்டி அதுக்கு கரெக்டாக தண்ணி வேணுங்க, அதுக்காக நாங்கள் பாத்தி எடுத்துருக்கோம். சோளத்தை வீசி உடனே நம்ம பாத்தி எடுத்தாச்சு, பாத்தி எடுத்து தண்ணியும் விட்டாச்சு. கிட்டத்தட்ட நாலு நாளே வந்து சோளம் வந்து லைட்டாக முளைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் சோளம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதாவது சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக அங்கெல்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம சோளத்துக்கு நல்ல ஒரு உரம் கொடுத்தோன்னா இலைகள் வந்து நல்லா பெருசாகி, தண்டல் நல்லா பெருசாகி, கால்நடைகளுக்கு மாடுகளுக்கு நல்ல தீவனமாகவும் அமையும். அதே நேரம் நமக்கு தானியங்கள் வந்து நல்லா பெருசு பெருசாக கிடைக்கும், நிறைய அடர்த்தியாக கிடைக்கும். நாட்கள் செல்ல செல்ல சோளத்தோட வளர்ச்சி அதிகமாகிட்டே இருந்துச்சு. பாருங்கள் இது 14 நாள் ஆகும்போது சோளம் வளர்ந்துருந்துச்சு, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நாங்கள் வீட்டு தேவைக்காக மட்டுமே இதை வந்து விளைச்சதுனால எந்தவித மருந்தும் அடிக்கலை, தண்ணி மட்டும் கரெக்டாக பாய்ச்சினோம், அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குது. நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுறவங்களாக இருந்தால் மீனமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம், இலைகள் வழியாகவே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதே மாதிரி சாயந்தர நேரங்களில் ஸ்ப்ரே பண்ணி விடுறது ரொம்ப நல்லது. அப்போ தாங்க நைட்டு வந்து இலைகள் வேரெல்லாம் உறிஞ்சி எடுத்து அது தண்டெல்லாம் அகலமாகி, அதே மாதிரி அதை இலைகளும் நல்லா அகலமாகி நமக்கு கால்நடைகளுக்கு நல்ல தீவனமாகி கிடைக்கும். 10 நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா தானியங்களும் நல்லா பெருசு பெருசாகும். மருந்து அடிக்காமலேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வளர்ந்துட்டுருக்குதுன்னு, அதோடய வளர்ச்சி அதை கொடுத்துட்ருக்குது. சோளத்தை வந்து நல்லா பக்குவமாக பார்த்து அறுவடை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை அப்படியே காட்டை ஓட்டிட்டோன்னா அந்த அடுத்த வெள்ளாமைக்கு வந்து அந்த காடு நல்லா வளமாகி மாறிக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதந்தான் ஆகியிருக்கு, எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் வந்துருச்சு, அடர்த்தியாக தான் வீசணும். இந்த மயில் அதுக்கப்புறம் குருவி காக்கா எல்லாமே கொத்தி கொத்தி கொஞ்சம் கேப் ஆயிருச்சு. இது வந்து கரெக்டாக 2 மாதம் ஆச்சுங்க, எல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 110 நாள், 170 நாள் ஆகும்போது அறுவடை செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து சோளம் வந்து கதிர் வர்றதையும் அறுவடை செய்கிறதையும் பார்க்கலாம். தேங்க்யூ.